கிராம சுற்றுப்பட்ட கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்தவங்க நாளைக்கு இன்னைக்கு வந்து மண்டே பெட்டிஷன் கலெக்டர் வந்து கொடுக்க வந்தோம். என்ன காரணம்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டசபையில் தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினதே ஒரு கற்பனைன்னு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு என்ன சொன்னார்னா, துப்பாக்கி சூடு நடந்தனைக்கு டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அதுக்கே தூத்துக்குடி மக்கள் இவர் வந்து என்ன நம்ம முதல்வரான்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ அதை நிரூபிக்கிற மாதிரி கற்பனைங்க, கற்பனையில் சுட்டாலே 15 பேர் செத்துருக்காங்க. எங்களுடைய உங்கள் கணக்கு 15, எங்கள் கணக்கு அதிகம், 15 பேர் செத்துருக்காங்க. எங்கள் கற்பனையிலே அத்தனை நேரம் சுடுதாக இருந்தால் தான் எதுக்கு இந்த குண்டு இந்த துப்பாக்கி இதெல்லாம் கற்பனையில் தான் எதிரி. நாங்கள் கற்பனை பண்ணாலும் நீங்கள் செத்து பெறவே இல்லை, இது தேவையா சொல்லுங்கப்பா. இது தூத்துக்குடி மக்கள் அத்தனை பேர் மனசையும் ரொம்ப பாதிக்கும் முதல்வர் சொன்னது. ஏன்னா நாங்கள் உயிரை அள்ளு கொடுத்துருக்கோம், நிறைய பேர் நடக்க முடியாமல் ஊனமாக இருக்கோம், ரத்தம் சிந்தி இன்னும் எத்தனை பேர் இன்னும் அந்த தாய்மார் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலை. ஏன்னா நான் போய் பார்த்துருக்கேன், மே 22 ரஞ்சித் வீட்டுக்கு போனோம், அந்த அம்மாவை போய் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாய்க்கு பிறந்தவங்கன்னா மனசு நொந்து போவீங்க. இன்றைக்கும் அது தன் சுயநனவு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டு உயிரை கொடுத்துருக்கோம். கற்பனைனா கற்பனையில் போன 15 பேரையும் திருப்பி கொடுக்க முடியுமா? எங்களுக்கு திருப்பி தந்துருவாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் கற்பனை நாங்கள் ஏற்றுக் கொடுத்தோம், நாங்கள் ஒரு இதுக்கும் நாங்கள் வரல. இந்த செர்லைட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? காவல்துறை இத்தனைக்கும் நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த சுட்டவன் ராஜாவை இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன சுட்டவனா ஒரு அரெஸ்ட் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. ரெண்டாவது செர்லைட்டு இது வரைக்கும் அவனுடைய வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. மூடி இருக்கனால எதுக்கு வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்? லஞ்சம் கொடுக்கா, லஞ்சம் கொடுக்கணும்னு அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்க? மக்களுக்கு செய்த அவ்வளோ லஞ்சம் தானே? கையெழுத்து போட்டால் சம்பளம், எப்படி உழைச்சாலே சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது இந்த நாட்டில். கையெழுத்து போட்டால் சம்பளம், ஏடிஎம்ல போய் இன்னைக்கு துட்டை எடுத்துக்கோ. எனக்கு ஆதார கார்டை கூட உனக்கு மாதம் 15,000-20,000. இந்த செர்லைட் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியலை இந்த தமிழக அரசுக்கு நான் கேட்கேன். ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? பிள்ளைகளை ஏழ்மையை பயன்படுத்தி தண்ணி கொண்டு வரேன், வாட்டர் கேன் கொண்டு வரேன், பேக்கு கொண்டு வரேன், ஆஸ்பத்திரி செலவழிக்க எதுக்கு செலவழி? மற்ற கம்பெனியினருக்கு செய்கிறதா இதான் செய்யலல்ல. அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் தப்பை மறைக்கிறதுக்கு இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அரசும் உடந்தையாக இருக்கா? தமிழக முதல்வரை நாங்கள் வன்மையாக தூத்துக்குடி மக்கள் அத்தனை பேரும் கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுதோம். நம்ம முதல்வரே இப்படி சொல்லும் போது செர்லைட்டுக்கு ஆதரவாக சொல்கிறாரு அல்லது மறைமுகமா? எங்களுக்கு தெரியணும் இல்ல? கற்பனை ஏறி சுட்டது ஒரு கற்பனைன்னு சொல்றாரு. அத்தனை வீடியோ நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதுல பொய்யா? நீங்க தானே வெளியிட்டீங்க முதல்ல இங்க நடந்த கொடுமையை, துப்பாக்கி சூடு நடத்தினீங்க. அப்போ நீங்க அத்தனை வீடியோக்கள் சொன்னது பொய்யா? நான் கேட்டேன். எங்களுக்கு இதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கணும். செர்லைட்டால என்னைக்குமே தூத்துக்குடியில வந்து திறக்க அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம். தூத்துக்குடியில பழையபடி திறக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து உயிரை கொடுத்துருக்கோம், உயிரை கொடுத்துருக்கோம். இன்னும் நாங்கள் உயிர் வாழ்றதே எங்கள் சந்ததியில் நல்லா இருக்கணுங்கக்காக தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் திறக்கிற பட்சத்தில் பழையபடியும் நாங்கள் வந்து போராடுவோம், போராட தான் செய்வோம். நாங்கள் வந்து இங்கே துப்பாக்கி சுற்றி ஓடமாட்டோம், அருவாளத்துக்கிட்டு ஓடமாட்டோம், அமைதியான முறையில் போராடுவோம். மறுபடியும் சுட முடிஞ்சால் கற்பனையில் எங்களை சுட்டுக்கோங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. கற்பனையில் சுட்டாங்கல்ல, எதுக்கு வேலை கொடுத்தாரு? முதல்வர் தானே வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, 20 லட்சம் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு? கற்பனையில் தானே செத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்தாரு? இவ்வளவும் கொடுத்துட்டு இப்படி வார்த்தையில விடலாமா? இதே சாதாரண ஒரு மனுஷன் சுட்டா 4 மாசம் ஓட ஓட தேர்ந்தீங்களே நீ. ஒரு அறியாத மனுஷி ஒரு கிராமத்துல வேலை பார்க்குற ஒரு வார்த்தை விட்டுட்டா உடனே அரெஸ்ட் பண்ணிருக்க முதல்வர் செய்யலாம அந்த தவற. தயவு செய்து இனிமே செர்லைட் ஆலைக்கு வந்து அவங்க சாதகமா வேலை பார்க்கவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுங்க. ஊருக்குள்ள மக்களை வந்து பிரிச்சு ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை ஏற்படுத்தும்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போவோம். அதுக்காக மாவட்ட கலெக்டர் ஐயாவும் முதலமைச்சரையும் நாங்கள் ரொம்ப மனசார ரொம்ப வணங்கி கேட்டுக்கொள்ளோம். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி செய்ய கேட்கறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை தடுத்து நிறுத்த பாருங்க முதல்ல. அதுக்காக போராடின மக்களை தீவிரவாதி சுட்டது கற்பனை தயவு செய்து பேசாதீங்க.